தேவனுடைய பரிசுத்தமான நாமம் மையப்படுவதாக திருமறை தியான தொலைக்காட்சி நேரலாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டுவரும் ரசிகரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த நேரத்தில் மாத்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே இந்த அருமையான நேரத்தில் அப்போசனாகிய பவுலானவர் தீமத்தைக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார் பொதுவாகவே கடிதம் என்று பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு தேவைக்காக எழுதப்பட்டிருக்கும் பவுல் கூட தீமத்தினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரீரக்கு சரீரப்பிரகமான வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டுமென்று அவருக்கு ஒரு உந்துதல் கொடுக்கும்படியான இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார் ஆன்மீக ரீதியாக உபதேச ரீதியாக சரீர ரீதியாக தீமையத்தை எப்படி இருக்க வேண்டும் என்று பவுலி இந்த இடத்துல அருமையாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார் பிரி மாணவர்களே இந்த ஒன்று தீமைத்த புத்தகத்தில் ஒரு அருமையாக ஓடுன்றார் முதல்ல அதுக்கப்புறம் நாடுன்றார் சரீரப்பிரகாரமான காரியத்தை விட்டு ஓடு ஆவிக்குரிய காரியத்தை குறித்து நாடு அப்படின்னு சொல்கிறார் இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவாக வசனத்துக்குள்ளே போய் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் பௌலானவர் தீமத்தைக்கு எழுதின கடிதமானது அவருக்கு அந்த நாட்களில் எவ்விதமாக இருந்ததோ இந்த நாட்கள் நமக்கும் அவ்விதமாக தான் இருக்கும் கவனிங்க நாமும் கூட எதை விட்டு ஓட வேண்டும் எதை நாட வேண்டுமென்று வேத வசன துணை கொண்டு நாம் ஆராய்ந்து பார்க்கலாம் வசனத்தை தெளிவோடு கேளுங்கள் ஆத்ம சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவன் நம்ம யாவரையும் ஆஸ்வதிப்பாராக இப்படதான ஒரு அருமையான தேவ வார்த்தையை நமக்காக வெளிப்படுத்த வண்ணமாக காங்கேயம் கிறிஸ்து சபை ஊழியரும் திருமுறை ஆசான் இதழின் ஆசிரியமான ஈசடஸ் ராஜநாயகம் ஐயா அவர்கள் நம்மோடு கூட தேவ வார்த்தையை பகிர்ந்தளிப்பாராக கத்தனுடைய பரிசுத்தமான நாமத்திற்கு இயன்றமே சதா காலங்களிலும் மைமுண்டாவதாக திருமறை தியானம் நேர்களாக உங்களை நான் வாழ்த்துகிறேன் அருமையானவர்களே ஒன்று தீம்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினோராது வசனத்தை நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக நான் தெரிந்திருக்கிறேன் வாசிக்கிறேன் கவனியுங்கள் நீயோ தேனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு இங்கே பவுலடியார் இளைஞனாகிய இளம் ஊழியக்காரனாகிய தீமத்தைக்கு எழுதுகிறார் அவர் உத்தம குமாரன் மாத்திரமல்ல தேவனுடைய மனுஷன் தேவனுடைய மனுஷன் என்று புதிய ஏற்பாட்டில் அழைக்கப்பட்ட ஒரே தாசன் சில ஆலோசனை கொடுக்கிறார் அறிவுரைகளை கொடுக்கிறார் அந்த உரிமை பவுரோடையாருக்கு இருக்கிறது ஆவிக்கு ரீதியாக தகப்பன் ஆவிக்கு ரீதியாக தீமத்தை குமாரன் ஆக அறிவுரை கொடுக்கலாம் அப்படி அறிவுரை கொடுப்பதற்கு முன்பதாக இவை மற்றவர்களோடு ஒப்பிடுகிறார் பவுலையவருடைய வழக்கங்களில் ஒன்று எப்பொழுதும் நான் ஏதோ செய்து கொண்டிருக்கிறேன் என்ற அளவிலே மாத்திரம் அவர் காரியங்களை ஆவிக்கு ரீதியாக செய்வது கிடையாது நான் என்ன செய்கிறேன் மற்ற என்ன செய்கிறார்கள் அதை பற்றிய ஒரு தெளிவான பார்வை அவருக்கு எப்பொழுதும் இருந்திருக்கிறது அந்த பார்வையை அவர் பெற்றுக்கொண்டதற்கு காரணம் மற்றடைய காரியங்களில் தலையிடுவதல்ல மாறாக ஆன்மீக உலகில் என்ன நடக்கிறது அதை பற்றி தெரிந்து கொண்டு கூடாது நடக்குமானால் அதை சுட்டிக்காட்டுவது அவருடைய வழக்கம் அத்தோடு நான் சரியானதை செய்கிறேன் என்று மற்றவர்களுக்கு அறிவிப்பது அவருக்கு வழக்கம் அது அவசியமான பணி என்று அவர் கண்டிருக்கிறார் ஆகவே இதனோட எழுத்துக்களை நான் பார்க்கும் பொழுது உதாரணமாக கலாத்தியர் ஆறாம் அதிகாரத்துக்கு நாம் செல்வோம் என்று சொன்னால் நானோ நம்முடைய இயேசு கிறிஸ்து சிலுவை குறித்தே இல்லாமல் வேரோன்றை குறித்து மேன்மை பாராட்டது இருப்பேனாக நானோ நானோ என்று சொல்லும் பொழுது மற்றளோடு தன்னை ஒப்பிடுகிறார் யாரோடு ஒப்பிடுகிறார் என்று சொன்னால் பதிமூன்றாம் வசனத்தில் விருத்த சேவனை செய்யும்படியாக கட்டாயப்படுத்தக்கூடியவர்களோடு தன்னை ஒப்பிட்டு அவர்கள் செய்ய தேவையில்லாத செய்ய தூண்டுகிறார்கள் செய்யும்படியாக வலியுறுத்துகிறார்கள் அதை குறித்து அவள் மேன்மை பாராட்டுகிறார்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்போ சுற்றிலும் என்ன நடக்கிறது என்ன போதிக்கப்படுகிறது யார் அதை செய்வது அதை அவர் அவசியமாக கண்டிருக்கிறார் பிறருடைய காரியங்களை தலையீடு என்று நாம் அதை பார்க்கக்கூடாது ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்துக்கு நாம் செல்வோம் என்று சொன்னால் நாங்களோ சிலவில் அறியப்பட்ட கருசையை பிரசங்கிக்கிறோம் நாங்கள் கரிசையை பிரசங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லல சொல்லலை நாங்களோ நாங்களோ அதில் ஒப்பீடு வார்த்தை இது பவனுடைய பாணி இது அந்த பவுருடைய தான் குமார்நாய தீமத்தை கழுதும்பொழுது நீயோ தேவனுடைய மனுஷனே நீயோ என்று சொல்லும் பொழுது மற்றவர்கள் தேவனுடைய மனுஷனாக வாழாமல் தன்னுடைய பக்தி வாழ்க்கை நடத்தி இருக்கிறார்கள் திருப்தி இல்லாத ஒரு தன்மையோடு இருக்கிறார்கள் போதும் என்கிற மனது இல்லை பணம் ஆசை பிடித்தவர்களாக இருக்கிறார்கள் அதற்காக அநேக வேதல் தங்களை உருவ கொத்தி கொண்டிருக்கிறார்கள் வேண்டாமப்பா அதில் உனக்கு வேண்டாம் அவளோடு உன்னை ஒப்பிட்டு நான் பார்க்கும் பொழுது நீ வேறுபட்டவனாக காணப்பட வேண்டும் நீ தேவனுடைய மனுஷன் அந்த தேவனுடைய மனுஷனாக நீ நீ எப்படி இருக்க வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறார் எப்படி இருக்குன்னு சொல்றாரு இவைகளை விட்டோடி இவைகளை விட்டோடி தேவனுடைய மனுஷனாக இல்லாதவர்கள் எவ்வளோ செய்கிறார்களோ அவைகளை விட்டு ஓடு என்று சொல்லுகிறார் அருமையானவர்களே ஓடு என்று அவர் சொல்லுவதோடு நிறுத்தாமல் அதே சொன்னதை கடைசி வார்த்தை நாம் கவனிக்கும் பொழுது நாடு என்று சொல்லுகிறார் பொதுவாகவே தேவனுக்கு விரோதமான காரியங்கள் ஒரு கவர்ச்சியுடையதாக காணப்படுகிறது தேவன் விரும்பாத காரியங்கள் நம்ம ஏதேனும் தோட்டத்திலும் அதை பார்க்க முடியும் பார்வைக்கு இன்பம் பார்வைக்கு அது தோற்றம் ஒரு கவர்ச்சியான தோற்றம் அதனால தான் பாவம் அங்கே வந்து சேர்ந்தது முதல் முதலாக இங்கே பவனுடையார் அந்த உண்மையை அறிந்திருந்தார் தேவன் விரும்பாத காரியங்கள் உலகம் நேசிக்கக்கூடிய காரியங்கள் அது ஒரு கவர்ச்சி கவர்ச்சித்தன்மையை கொண்டதாக இருக்கிறது அது நீ நெருங்கியாத கவர்ச்சி இருக்கும் அது என்னென்னு பார்க்கலான்னு நீ கிட்ட போனீங்கன்னா உன்னை அப்படியே பிடிச்சி எடுத்துக்கும் அப்படியே உன்னை கவிழ்த்திடும் அதனால தான் அதை விட்டு என்ன நீ ஓடிரு இவைகளை விட்டு ஓடி என்று அவர் அங்கே சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம் பல நேரங்களிலே இந்த தீமையான காரியங்களிலே ஈடுபடுகிறவர்கள் இந்த உண்மையை புரிந்து கொள்ளாமல் போய் என்னதான் நடக்குது என்னதான் ஆயிரும் அப்படின்னு போய் அதில் விட்டில் பூச்சிகளாக விழுந்தவர்கள் தான் பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள் தேவனுக்கு தெரியாதா அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று தேவனுடைய மனிதனுக்கு தெரியாதா அதனால தான் எச்சரிப்பாக கொடுக்கிறார் ஓடு ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வருஷத்துக்கு நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் ஆகையில் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விட்டு தள்ளிடு ரெண்டு ஒன்று தான் ஓடுங்கிறது தள்ளி விடுங்கிறது ரெண்டு ஒன்று தான் அது முற்றிலுமாக விலகிக்கொள்ள வேண்டும் பாவமான காரியங்களுக்கு விலகிறதுங்கிறத வந்து உதாரணம்னா நம்ம பெரும்பாலும் இங்கே தான் போவோம் கிட்ட தான் போவோம் ஓடு பாவமாவனை தேடி வந்த பொழுது அவன் என்ன செஞ்சான் ஓடிட்டான் நம்ம பார்க்குறோம் அதுக்கு வாய்ப்பே கொடுக்கல பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலங்குங்கள் இப்போ அவருடைய தெசனிக்கையார் சொல்கிறப்ப சொல்கிறார் பொல்லாங்கை விட்டு விலங்குன்னு சொல்லலை பொல்லாங்காய் தோன்றுகிற இது ஆபத்தான் மாறிடும் இது பிரச்சனையை கொண்டு போய் செக்கு வச்சிரும் இது தேவனை விட்டு பிரிச்சிரும் இது ஆவிக்கு ரீதியாக ஐக்கியத்தில் என்ன வெளியே தீரும் லேசாக ஒரு கோடு தெரிஞ்சா கூட நம்ம அதிலிருந்து விலக வேண்டும் என்பது தேவனுடைய போதனையாக இருக்கிறது அருமையானவர்களே இது யாருக்கான போதனை தெரியுமா அவருடைய யாருக்கு இந்த அறிவுரை கொடுக்குறாரு தெரியுமா ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு உத்தம குமாரனுக்கு ஒரு தேவனுடைய மனுஷன் தேனினவன் உத்தம குமாரன் என்பவன் மிஞ்சினவன் தேவனுக்கான ஒரு வாழ்க்கையில் அவர்களே கூட எவ்வளவு ஒரு ஜாக்கிரதையான நிலையில் இருக்க வேண்டியது அவசியமாக இருந்திருக்கிறது அருமையானவர்களே இந்த எச்சரிப்பின் வார்த்தையை நாம் அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது அடுத்து அவர் என்ன சொல்லுகிறார் இவளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சார்ந்த குணத்தையும் அடையும்படி நாடு ஓடுன்னு மட்டும் அவர் சொல்ல கிடையாது நாடு இந்த இடத்துல நாடு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஒன்று வேண்டாம்னு விளக்கிறதோடு நாம் திருப்தி எது வேணும்னு நம்ம பார்த்து அதை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பல நேரங்களில் அது வேண்டாம் அது தப்பு அதோ நாம் கொள்ளுவோம் அது ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்கு சரியான ஒரு நிலைப்பாடாக இருக்காது எது சரி அதை நம்ம கண்டுபிடிச்சாகணும் தீமை வேண்டாம் என்று ஏசு இந்த பூமியில் வாழ்ந்தபொழுது இருக்கவில்லை நன்மை செய்கிறவராக சுற்றித் தெரிந்தார் என்று அப்போஸ் நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் பார்க்குறோம் தீமைகள் தவறுகள் பாவங்கள் விளக்கப்படணுங்கிறது நல்லதுதான் விளக்கப்பட்டதோடு திருப்தி அங்கே இருந்துவிடக்கூடாது பவுளுடைய தீமத்தை சொல்ற அவைகளை விட்டு ஓடி பிறகு என்ன சொல்கிறார் ஒரு ஐந்து ஆறு காரியங்களை அங்கே சொல்லி அதை நீ நாடு அப்போதான் நீ தொடர்ந்து தேவனுடைய மனுஷனாக இருக்க முடியும் அப்பதான் நீ தொடர்ந்து தேவனுடைய மனுஷனாக இருக்க முடியும் நான் மறுபடியும் சொல்கிறேன் அந்த பெரிய பதம் அது தேவனுடைய மனுஷன் என்பது அப்படி ஒரு சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட ஓர் இளம் ஊழியருக்கு பரிசுத்தாவியானவர் எவ்வளவு போதனை அவசியம் என்று கருதி இருக்கிறார் என்பதை நீங்கள் கவனிக்கணும் நாம் எல்லாம் போதனையிலேயே வெறுக்கிறோம் புத்திமதியில் தேவையில்லை நாம் நினைக்கிறோம் அருமையாள நாம் சிந்திக்க வேண்டும் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை எந்த இடத்தில் இருக்குது வேதம் எதை வலியுறுத்துகிறது வேதம் எப்படியெல்லாம் அதை மேம்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறது நாம் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை எப்படி நாம் நடத்தி கொண்டு இருக்கிறோம் நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது எதுவுமே வேதம் எதிர்பார்க்கக்கூடிய காரணம் செய்யாமல் தேவடைய மனிதரை போதிக்கக்கூடிய காரியங்களை நாம் செயல்படுத்தாமல் நம்ம பரலோகம் போயிடலாம் நாம் மறிக்க பொழுது தேவனுடைய சமூகத்துக்கு போயிடலாம் அப்படின்லாம் நான் நினச்சிட்ருக்குறோமல்ல அது மிகவும் தவறு தேவனுடைய மனுஷனாக நீ இரு தேவனுடைய மனுஷனாக இருப்பதற்கு இதெல்லாம் உற்று நீ தேவனுடைய மனுஷனாக தொடர்ந்து வாழ்வதற்கு இதெல்லாம் செய் அப்படின்னு சொல்கிறாரே எதுக்காக சொல்கிறார் அடுத்த வருஷத்தை பாருங்கள் விசுவாசு நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் ரெண்டு தீம்தேழு தான் நல்ல போராட்டத்தை போராடினேன்னு அவர் சொல்கிறார் மறிக்கும் தருவாயிலே இங்கே ஒன்று நிமிடத்தில் எழுதும் பொழுது இவரை உற்சாகப்படுத்துகிறார் நல்ல போராட்டம் ஒன்று தேவனுக்கான ஒரு வாழ்க்கை தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை தேவ அங்கீகாரத்தை பெற்றுத்தரத்தக்க வாழ்க்கை தேவனை மனுஷன் அழைக்கப்படுவதற்கான ஒரு வாழ்க்கை இருக்குது அல்லவா இது அப்படியே போகிற போக்கில் வரும்னு நான் நினச்சிக்கிறோம் ஒன்றுமே நாம் செய்ய தேவையில்லை வேலை செய்ய தேவையில்லை அதை செய்ய தேவையில்லை பக்தியாக இருக்க தேவையில்லை உண்மையாக இருக்க தேவையில்லை கற்பாக இருக்க தேவையில்லை நீதியாக இருக்க தேவையில்லை பரிசுத்தமாக இருக்க தேவையில்லை எப்படி இருந்தாலும் அது நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறமர்ல ரொம்ப தவறான ஒரு பார்வை மிகவும் தவறான ஒரு பார்வை இந்த தீமுத்தைக்கு எப்படிப்பட்ட ஆலோசனை தேவைப்பட்டிருக்குது பாருங்க இன்னும் இன்னும் இன்னங்கிற மாதிரி நல்ல போராட்டத்தை போராடு ஏற்கனவே போராடித்தான் உத்தமகுமாராக இருக்கிறார் ஏற்கனவே போராடித்தான் தேவனே மனுஷன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார் என்ன நீ சொல்றாரு அவ்வளவு போராட்டம் அவசியமா அவ்வளவு பாடுபடணுமா எதுக்காக அவ்வளவு பாடு எதுக்காக அவ்வளவு பாடு சொல்றாரு பாருங்க நித்திய ஜீவனை பற்றிக்கொள் தான் சொல்லுது நித்திய ஜீவனை பற்றிக்கொள் இங்கே பற்றிக்கொள்ளுங்கிற பார்த்து உற்றாத புட்டி இருக்குமா புடி ஏ நழுவுது உற்றாத அப்படின்னு நம்ம சொல்றோமல்ல அதற்கொப்பான அதற்கொப்பான வார்த்தை அது அருமையானவர்களே ஒன்று இரண்டாம் ரெண்டாம் மதியார் அஞ்சாம் வருஷத்தில் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் செய்திருக்கிற வாக்குத்தத்தம் தேவன் கொடுத்திருக்கூடிய வாக்குத்தத்தம் அதுதான் அந்த நித்திய ஜீவனை பற்றிய போதனை இன்னைக்கு ஆன்மீக உலகிலே கிறிஸ்து உலகிலே பெரிதாக போதிக்கப்படாமல் இமைக்குண்டான ஆசீர்வாதங்கள் இம்மைக்குண்டான வாக்குத்தத்தங்கள் சரீர நன்மைகள் சரீர சுகம் சரீர சுபிட்சம் சரீர வாழ்க்கையில் செழிப்பு இவைகளுக்கான வாக்குத்தத்தங்கள் அங்க பார்க்குறோம் நித்தி ஜீவன் அளிப்பேன் என்பதை அவர் செய்திருக்கும் வாக்குத்தத்தம் தேவன் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு கிறிஸ்துவம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது பவுலுடையர் எது முக்கியம் என்பதை அறிந்திருந்தார் இந்த இளம் ஊழியக்காரனாகிய உத்தம குமாரனாகிய தேவனுடைய மனுஷனாகிய தீமத்தை எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் நித்திய ஜீவன் தான் முக்கியம் அதில் இருக்கமா பற்றிக்கோ உற்றாதே இன்னைக்கு எத்தனை பேர் மறுமையின் வாழ்க்கை குறித்த போதனையை நாம் தொடர்ந்து வெளிப்படுத்துவர்களாக அதற்காக வாழ வேண்டும் என்று வலியுறுத்தவர்களாக இருக்கிறோம் வேதத்தின் போதனையை நாம் கண்டு கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய பார்வை அமைத்து வாழ வேண்டியது அவசியம் தொடர்ந்து சொல்ல வருவாருங்க அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் எதற்காக நித்திய ஜீவனுக்காக எப்படி நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதே அவர் செய்த வாக்குத்தத்துவம் என்று அதுதான் வாக்குத்தம் அதற்காகத்தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் நாம் இங்கே எண்ணத்தை புரிந்து கொள்ளுகிறோம் அவருடைய தீமத்தை அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணிடுமாய் இருக்கிறாய் நீ நீ என்ன சொல்லியது பல பேர் கேட்டிருக்கிறாங்க நல்லா தான் நீ அறிக்கை பண்ணியிருக்கிற அநேகர் கேட்டிருக்கிறாங்க நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டீனா எல்லாரும் குற்றப்படுத்துவாங்க ஒவ்வொரு அறிக்கையும் தேவன் கேட்கிறார் அதுவேறு விஷயம் இங்க பகலுடைய என்ன சொல்றாரு அநேகர் கேட்டிருக்கிறார்கள் அநேருக்கு உண்பாக நீ கெடுத்துக் கொள்ளாதே தூஷணமாக பேசுற நீ இடம் கொடுக்காதே அருமையானவர்களே நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒரு உத்தம குமாரனுக்கு ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு எப்படிப்பட்ட புத்திமதியில் தேவைப்படுகிறது எப்படிப்பட்ட புத்திமதியில் தேவைப்படுகிறது நாம் எப்படிப்பட்ட புத்திமதிகளை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு போதிக்கிறவர்கள் சரியாக அதை செய்கிறார்களா என்று கவனிக்க வேண்டும் அப்படி குறை இருக்குமானால் நாமாகவே வேதத்தினுடைய உபதேசங்களை ஏற்று அதன்படி செயல்படுவதற்கு நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் அப்படி செய்வோமானால் நிச்சயமாக நித்திய ஜீவன் நமக்கு சொந்தமாகும் மருமையின் வாழ்க்கையை தேவாதி தேவனோடு கழிப்பதற்கு நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கும் அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அதற்கான அழைப்பைத்தான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார் வாருங்கள் இழைப்பாதல் தருவேன் என்று இதை உணர்ந்த ஒரு வாழ்க்கை நடத்துவதற்கு பல்லவத்தின் தேவன் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஜபிப்போம் எங்கள் நல்ல பிதாவை இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் தகுப்ப இந்த நாளிலும் கூட நாங்கள் நமது வேதத்தை வேதத்தின் வார்த்தைகளை தியானிக்கும்படியான பாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம் பூமியில் எங்களுக்கு கிடைக்கூடிய எல்லா தகப்பினை சமயங்களை காட்டிலும் முதல் வேதாமத்திய தகப்படி தியானிக்கும் சமயமானது எங்களுக்கு மகிழ்ச்சியான ஒன்று இருமுதல் ஞானத்தின்படியாக கொடுக்கப்பட்டவைகள் வேத வாக்கியங்கள் என்னுடைய சரீர நன்மைகளுக்காகவும் ஆன்மீக நன்மைகளுக்காகவும் தகப்பன் இம்மாலை கொடுக்கப்பட்டது இது இப்படியாக தகுப்புனே நாங்கள் அந்த புரிந்து பெற்று வேத நாட்டத்தை நாங்கள் செலுத்தி கொண்டிருக்கிறோம் இனி நாளிலும் கூட இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லாருக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஒவ்வொருவரை நீர் பாரும் ஒவ்வொருவரை நீர் ஆஸ்வதி தரலும் தவுப்புனே விசுவாசர் உத்தமகுமாரன் தேவனுடைய மனுஷன் என்று பிரத்யேகமாக அழைக்கப்பட்டவன் நித்திய ஜீவனுக்காக அவர் எப்படியெல்லாம் வாழ வேண்டியதாக இருந்தது என்று நாங்கள் கண்டோம் நித்திய ஜீவனுக்காக நாங்களும் ஆசைப்படுகிறோம் நாங்கள் ஒவ்வொருவரும் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பவுளுடைய அந்த அறிவுரையோடும் தீமத்தையுடைய வாழ்க்கையோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் நிச்சயமாக இடத்தில் குறைகள் காணப்படுகிறது குறைகள் அனைத்தும் களையப்பட வேண்டும் சுவிசேஷத்தினாலான அழைப்பு வித்தியாசமானது பவுளுடைய தீமத்தை கதை நினைவூட்டுகிறார் இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்று அழைக்கப்பட்டிருப்பவர்கள் இதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நித்திய ஜீவனுக்காக மற்றவர்களுக்கும் நித்திய ஜீவனுக்கான அழைப்பு இயேசுநிலை கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்பினாப்பா அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள நாங்கள் செபிக்கிறோம் ஏற்றுக்கொண்டவர்கள் பவுளி போல தீபத்தேவி போல தகப்பினை போராடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக வேண்டும் என்று ஜெமிக்கிறோம் மறுபடியும் தியானத்துக்கு நன்றி சொல்கிறோம் தகுப்புனே கற்றுக்கொண்டவைகள் என்னுடைய மனதில் எப்பொழுது நீங்காரமிட்டு கொண்டு இருக்கட்டும் ஒரு நாளில் நிறுத்திய ஜீவன் எங்களுக்கு சொந்தமாகட்டும் இயேசு என்ப நாமத்தின ஜெவத்தியர் எடுக்கிறோம் எங்கள் பிதாவே ஆமேன் கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் என்றென்றும் சதா காலங்களிலும் உண்டாவதாக அன்பார்ந்த திருமறை தியானம் தொலைக்காட்சி நேர்களை உங்கள் யாவருக்கும் மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்லாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் யாவரையும் மீண்டுமாக இந்த தொலைக்காட்சி வாயிலாக சந்திப்பதில் நாங்கள் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம் பிரியமானவர்களே இந்த நாளிலே தீமத்தீவு புஸ்தகத்திலிருந்து ஒரு அருமையான செய்தி ஐயா அவர்களால் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது அப்போ சுனாகிய பவுல் தீமத்தீவை பார்த்து சில காரியங்களை நீ விட்டு விட்டு சில காரியங்களை நீ பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் அதாவது அநீதியான காரியங்களை விட்டுவிட்டு நீதியான காரியங்களை தேட வேண்டும் நாட வேண்டும் என்று அங்கே பவுல் திமுகவுக்கு அறிவுறுத்துகிறார் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில காரியங்களை அதாவது தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை நாம் அகற்றிவிட்டு நீக்கிவிட்டு நீதியான காரியங்களை தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் பற்றி கொள்ள வேண்டும் அதை நாம் நாடி தேட வேண்டும் என்று இங்கே இந்த நாளிலே இந்த செய்தியின் மூலமாக கற்றுக்கொண்டோம் பிரியமானவர்களே ஐயா அவர்கள் பகிர்ந்து கொடுத்த இந்த செய்தி நம் ஒவ்வொருவருக்கும் எல்லா விதத்திலும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் பிரியமானவர்களே நாம் அநீதியான காரியங்களை நம்மை விட்டு அகற்றிவிட்டு விட்டுவிட்டு நீதியான காரியங்களை நாம் நாடுகிறவர்களாக தேடுகிறவர்களாக பற்றி கொள்ளுகிறவர்களாக காணப்படுவோம் தேவன் தாமே அதற்கு உதவி செய்வாராக அமேன் அன்பார்ந்த திருமறை தியானம் தொலைக்காட்சி நேர்களே உங்களை அவருக்கு மீண்டுமாக இந்த தொலைக்காட்சி வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பிரியமானவர்களே இந்த தொலைக்காட்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் அதிக மகிழ்ச்சியும் அடைகிறோம் பிரியமானவர்களே அது மாத்திரமல்லாமல் நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை கொள்ள மேம்படுத்திக் கொள்ள எங்களிடத்தில் பல ஆவிக்குரிய புஸ்தகங்கள் உண்டு உலக பிரசித்தி பெற்ற தேவதாசர்களால் எழுதப்பட்ட பல ஆவிக்குரிய புஸ்தகங்கள் உண்டு நீங்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு அந்த ஆவிக்குரிய புஸ்தகங்களை வாங்கி படித்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்விலே நீங்கள் வளம் பெறும்படியாக உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் தேவ சமாதானம் இன்றும் என்றும் என்றென்றும் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருப்பதாக அமேன் வேதாகம அஞ்சல் வழி கல்வியில் ஓர் புதிய தியாயம் உயர்நிலை வேதாகமக் கல்வி அதாவது அட்வான்ஸ்ட் பைபிள் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் இது ஏழு பாகங்களாக பிரிக்கப்பட்ட நூறு பாடங்களை கொண்டது இதற்கு பதிவு கட்டணம் உண்டு உயர்நிலை வேதாகமக் கல்வி முடிப்பவர்களுக்கு பட்டய சான்றிதழ் வழங்கப்படும் அதாவது டிப்ளமோ சர்டிபிகேட் வழங்கப்படும் ஆம் சத்திய விரும்பிகளுக்கும் பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்கும் பாக்கியம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று இயங்குபவர்களுக்கும் ஓர் அரிய வாய்ப்பு இன்னும் எங்களிடம் புதிதாக வெளியிடப்பட்ட ஆவிக்குரிய புத்தகங்கள் உண்டு ஆத்ம ஆதாய பிரசங்கங்கள் துருவின் சாட்சி ஏன் நாங்கள் நம்புகிறோம் எதை நாங்கள் நம்புகிறோம் சத்தியத்தின் குரல் அன்பிற்குரியவர்களே இந்த புத்தகங்கள் வேண்டுவோர் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் செல்போன் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு மற்றும் ஒன்பது ஆசான் என்ற மாத இதழை பெற்றுக் கொள்ளவும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இயக்குனர் அஞ்சல்வழி வேதாகம கல்லூரி தபால் பெட்டி எண் இருபத்தி ஏழு காங்கயம் ஒன்று தமிழ்நாடு தென்னிந்தியா தொலைபேசி எண்கள் நான்கு இரண்டு ஐந்து ஏழு இரண்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் செல்போன் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஏழு மூன்று பூஜ்ஜியம் மூன்று எட்டு இரண்டு